राधे कृष्णा जय भोलो सीता राम चंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। राधे कृष्णा। சமர்த்த ராமதாஸ் ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர். நன்னா நுணுக்கமாக பல விஷயங்களை கவனிக்கிறார். குருவுடைய பெரிய பலம் அந்த நுணுக்கம். அதை நான் குருஜி அம்மா விஷயம் நிறைய பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். ஒரு மனுஷாளுடைய விஷயங்கள், அவளுடைய பிஹேவியர், அவளுடைய என்ன ஓட்டம், அப்புறமா நிறைய விஷயங்கள். நிஜமாவே இன்னைக்கெல்லாம் நான் வந்து மனிதர்களை பற்றி புரிஞ்சுக்கிறேன், மனிதர்களுடைய பல விஷயங்களை கவனிக்கிறேன், இல்லாட்டி ஒரு ஒரு நுணுக்கமாக பல விஷயங்களை அலசி ஆராயிறேன். அப்படின்னா ஒரே காரணம் குருஜி அம்மா. நான் வந்து ஜென்ரலாக மனுஷால் அப்படியே பழகிட்டு போயிடும், அவ்வளோதான். ஆனால் அந்த வார்த்தைகள், அந்த செய்கைகள், அதெல்லாம் வந்து ஒரு துல்லியமாக கவனிக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் குருஜி அம்மா தான் கொடுத்தா. முதல்ல என்னை பற்றி நான் துல்லியமாக கவனிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா, அதுக்கப்புறமா தான் உலகத்தை பற்றி துல்லியமாக கவனிக்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்கள் அடுத்த வாழை புரிஞ்சுக்க முடியும். மனுஷங்க அடுத்த வாழை புரிஞ்சுருந்தா ஈஸிங்க. முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பலம், நீங்கள் எந்த விஷயத்தில் டக்குன்னு எமோஷனாரு, எந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கள், எந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் எவ்வளோ மாறணும், எந்த விஷயத்தில் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு வைத்திகாரதனம் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ரூல். தெரியாது, எனக்கு வரலை, இப்படியே பழகிட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. எந்த விஷயத்தையும் எந்த காலத்திலையும் கற்றுக்கொள்ள முடியும். மனசு தான் காரணம். திரும்ப திரும்ப அதே தான், மனசு 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 மனசு. மனிதர்கள் மாறுவார்கள், மனம் மாறும், நடவடிக்கைகள் மாறும், பேச்சு மாறும், பழகும் விதம் மாறும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்போதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு நிம்மதி கிடையாது. அது குருஜி மாசல் அட கொண்டாடுறான்னு ரொம்ப அப்படியே நடக்காது, நிறையாது. எப்போ வேணால் தூக்கி போடுவா, எப்போ வேணால் கண்டுக்காமல் போவா. நான் கூட கேட்டேன், ஏமா சரிம்மா சாதாரண மனிதர்கள், அவ கிட்ட கோப தாபங்கள் இருக்கும், எதிர்பார்ப்பு ஏமாற்றங்கள் இருக்கும், அப்போ இப்படி பிஹேவ் பண்ணுவா. குரு கிட்ட சிஷ்யர்கள் அப்படி நடந்து கொள்வாளா? குருஜி அம்மா சிரிச்சுட்டே சொல்லுவா, ஏடா சிஷ்யாலாம் என்ன, உன்னை கும்பா முளைச்சிருக்கா அவளுக்கு, எல்லாம் அதே மனுஷ கூட்டம் தான்டா. சொல் பேச்சு கேட்கும், மனசெல்லாம் நடக்கிற வரைக்கும்
அவளுடைய விஷயங்கள் தப்புன்னு நம்ம சொன்னா கோபம் வரும், அதை நாம கட்டுப்படுத்தணும்னு தோணும். அவளுடைய விருப்பங்களுக்கு நாம செவி சாய்க்கலன்னா வேற மாதிரி நடந்துப்பா. இப்படி பார்ப்பேன் நானு, எல்லாம் புரியும் புரியும் போக போக அப்படின்வா. நிஜமாவே போக போக நிறையவே புரியறது வாழ்க்கையில். நோ ரெக்ரெட்ஸ் குருஜியம்மா, எவ்வளவு சத்தியமா எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனத்தோட விஷயங்கள் சொல்லியிருக்கார்கள்னு தான் நான் பிரமிச்சு போறேன். அசாத்தியம். வாழ்க்கை பாடம் குருஜியம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வாழ்க்கை பாடம். எனக்கு வந்து இன்னைக்கு சமர்த்தராமதாசர், துக்காராம், கேட்டு எந்த மகாத்மாவுடைய சரித்திரம் சொல்லும் பொழுதும் ஓ இது குருஜியம்மா சொல்லி கொடுத்துருக்காளே அப்படின்னு தான் எனக்கு இன்னி வரைக்கும் புரியாது. சத்தியமா அது மிகப்பெரிய ஒரு பாடங்கள். அது குருஜியம்மா சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் பலரும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விதவிதமாக சொல்லிக் கொடுத்துருக்கார்கள். இப்பொழுதும் குருஜியம்மா சிஷ்யனாக இருந்து எல்லா பாடத்தையும் படிச்சுட்டே இருக்கேன். ஜாலியா இருக்கு. அது நீங்க குருஜியம்மா சிஷ்யன் நினைக்க வரைக்கும் ஜாலியா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன், நான் யார் தெரியுமா குருஜியம்மா சிஷ்யன் அப்படின்னு அந்த திம்பு. அது சத்ரபதி சிவாஜிக்கு இருந்தது. நான் சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யன் அப்படின்னு ஒரு திமுரு. அதனால ரொம்ப ஸ்பெஷல் மரியாதை சமர்த்த ராமதாசர் மேல. ஆனா சமர்த்த ராமதாசர் ஒரு இடத்துலயும் கூட அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துட்டதில்லை. அது குருமார்களுடைய விசேஷ குணம், உரிமை எடுத்துப்பா, ஆனால் அது தனக்கு பிரயோஜனமானது அப்படின்னு பார்க்க மாட்டான். அது புரிஞ்சுட்டா சந்தோஷம், புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம், புரிஞ்சுக்கலாம் அது எப்படி ரொம்ப சந்தோஷம்தான். அது குருவாக இருந்தால் புரியும், அவ்வளோதான். அது அப்படிதான் சமர்த்த ராமதாசர் அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கவே மாட்டோம். அவளுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுவார், லோகத்துக்கு என்ன உண்டோ அதை பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ சிவாஜி மகாராஜா வாசனாலே May 12, 1666 போனவன் திரும்பியும் செப்டம்பரில் தான் ராய்கட் வரும். மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 4.5 மாசம் கழிச்சு தான் சிவாஜி மகாராஜே ஜம்முன்னு வரான். சாது வேஷத்துலலாம் அலைஞ்சின்னு இருந்தான். இந்த தேசத்தினுடைய பல விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அத்தனையும் தாண்டி 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 அவனுடைய பிளான் என்னன்னு யாருக்குமே புரியாதபடி, சில பேரெல்லாம் சௌரஞ்சீப் மிரட்டி உருட்டி பணம் கொடுத்து இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அவன் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் எந்த இடத்துல சிவாஜி இருப்பான்னு அவள் சென்ஸ் பண்ணி ஒரு டேட்டுக்கு வரான். அவள் வாழ்க்கை அப்படி தான் சொல்லியிருப்பான். அதுக்கு முன்னாடி நாளே அங்கிருந்து அவன் கிளம்பிடுவான். அந்த பிளான் எல்லாம் பண்ணாலுமே உங்கள் உள்ளுணர்வு அழகாக சொல்லும். நோ த பீப்புள், புரிந்து கொள்ளுங்கள், புரிஞ்சுக்கோ அப்படின்னு அது உங்களுக்கு ஒரு அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். கரெக்டாக சொன்னார், லிசன் டு யுவர் வாய்ஸ். அது ஸ்வயம் கிருஷ்ணனோட வாய்ஸ். கிருஷ்ணன் சரியா தானே சொல்லுவான், கிருஷ்ணன் சரியா மட்டும்தான் சொல்லுவான். அப்ப சிவாஜி மகாராஜா இவா இந்த தேதிக்கு அங்கே வரப்போறான்னு விஷயம் தெரிஞ்சு அங்கே போறதுக்குள்ள ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே சிவாஜி மகாராஜா அங்கிருந்து கிளம்பிடுவான். அஹெடாவே இருப்பான், இடத்த மாற்றிகிட்டே இருப்பான். அது ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஒரு அவசியம், அவ்வளோதான். ராஜாவாக இருக்கிறவனுக்கு எல்லாரையும் அப்படியே நம்பிடக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் எல்லா சமயத்துலையும் அந்த பிளான் அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. டக் 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 டக்னு மாற்றிக்கணும். எஸ் இந்த ஒரு வரட்டு பிடிவாதலாம் வச்சுக்காதீங்க. எந்தெந்த இடத்துல
எந்தெந்த மாதிரி நீங்கள் உங்கள் திட்டங்களை மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம். இன்னொன்றும் அப்படியே குலகுத்தம்லாம் கிடையாது. சில பேர் நான் ஒரு பிளான் பண்ண ஒழுங்காக நடக்கல அது மாற்ற அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா நானும் நிறைய டென்ஷனும் அந்த பார்ட்டி ஒரு காலத்தில். அப்புறம் அப்புறமா தான் புரியுது. ஏன்னா அது பகவானோட பிளான் ஒன்று, பகவான் உள்ளேந்து சொல்கிறான் ரைட். வாழ்க்கையை ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃப்ளெக்சிபிள் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் தான். நீங்கள் புரியுறதா? அப்படியே ரிஜிடாக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்படியே முரண்டு பிடிச்சிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இலையுதிர் காலம் உண்டு, வசந்த காலம் உண்டு, கோடைக்காலம் உண்டு, மழைக்காலம் உண்டு. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மிருகங்கள் தாவரங்கள் எல்லாம் அந்த ஒரு வாழ்வியல் தகவமைப்பை மாற்றிக்கொள்ளும். இலையுதிர் காலமாக கிடக்கிற இலையெல்லாம் உதிர்த்துடும், வசந்த காலமாக பூக்கும். சில சந்தர்ப்பங்கள் இப்போ நான் பார்க்குறேன், நான் வாக்கிங் போகும்போதெல்லாம் ஒரு சில மரங்கள் இந்த கொன்றை பூ மரம், கொன்னப்பூன்னு சொல்லுவோம், சலக்கொன்றைன்னு சொல்லுவோம். இந்த கேரளாலெல்லாம் விஷு கணிக்க அந்த பூ தான் மெயினாக இருப்பா. அப்படியே பெல் ஃப்ளவர்ஸ் மாதிரி, பெல் மாதிரி இப்படி தொங்கிட்டு இருக்கும். சில மரங்கள்லாம் கரெக்டாக அந்த விஷு சமயத்தில் பூக்கும், சில மரங்கள்லாம் பூக்கவே பூக்காது. நல்லது கொன்றை மரம்னு. இப்போ பார்த்தா இன்னைக்கு தெருவு முழுக்க பூத்து குலுங்கிறது. இங்கே ஒரு மாதம் கழிச்சு, விஷு முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு, ஐயோ நான் லேட்டு நான் வந்து தண்டாமலாம் அது பாட்டு இப்போ நன்னா ஜம்முன்னு பூக்கிறது. ஒரு விதத்தில் இந்த மரங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஏப்ரல் மாதமே பூத்ததுன்னா எல்லாரும் பிரித்து மொட்டை அடிச்சிருவா. லேட்டாக பூக்கிறதுனால அந்த பூவெல்லாம் அப்படியே இருக்காது, அழகாக காய் வர்றது, அடுத்த மரம் உற்பத்தி ஆகிறதுக்கான வழிகள்லாம் இருக்கு. ஸோ சில நேரங்கள் சில விஷயங்கள் லேட் ஆனால் தப்பு இல்லை. சில பேர் கல்யாணம் லேட் ஆகும், ஸோ வாட், எல்லாரும் ரெண்டு வயசு தாண்டிடுது என்ன ஆயிடுது, சரி அந்த வயசுல வாழ்ந்த வாழ வேண்டியது தானே, இல்லை என்ன போச்சு, சின்ன வயசாக கஷ்டப்பட்டு சரி இப்போ நல்லா இருக்கு இல்லையே, இப்போ சந்தோஷமாக இருந்துட்டு போங்களேன். நான் 40 வயசு கஷ்டப்பட்டேன், இப்போ தான் பரவாயில்ல, அந்த இப்போ தான் பரவாயில்ல, நீ ஆனந்தமாக சொல்ல வேண்டியது தானே, 40 வயசு கஷ்டப்பட்டாச்சு, இனி ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதானே. நான் சின்ன ரொம்ப அவமானப்பட்டேன், சரியா அவமானப்பட்டேன், இப்போ பெருமையாக இருக்க அனுபவிச்சுட்டு போ. 10 பேர் கொண்டாடுறா, 2 பேர் ரொம்ப அவமானப்படுத்தா, சரி 2 பேர் அவமானப்படுத்தா, அவமானப்படுத்திட்டு போட்டுமே, இது அவளுடைய சுவாவம். அப்போ அதனால் நாம் பாடி நம்ம வாழ்க்கையை வாழணும் சரியா. சிவாஜி மகாராஜா அப்படி தப்பிச்சு வந்துவிட்டான், சமர்த்த ராமதா சந்தோஷம், அவர் பாட்டுக்கு இப்படி அலைஞ்சின்றே தானே இருப்பார். அப்போ கூட கொஞ்சம் சிஷ்யாலோட அவர் பாட்டுக்கு இப்படி எங்கேயோ போகிற தேஹா காவ்னு ஒரு கிராமம், எங்கேயோ போகிற வழியில் நடந்து நடந்து போயின்னு இருக்கா. அப்போ கொஞ்சம் மத்தியான சமயமாக என்னமோ பார்க்குறான், அங்கே நல்லா வயக்காடு, நல்ல சோள மக்கா சோளக் கொண்டிருக்கும் இல்லையா, நல்லா விளைஞ்சிருக்கு, அப்படி கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் நிறைய வயக்காடு எல்லாத்தையும் சோளம் பயிரிட்டுருக்கா, ஜம்முன்னு இருக்கு. அப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாருக்கும். அப்போ வந்து சமர்த்த ராமதாசர்கிட்ட அந்த சிஷ்யா கேட்குறா, சுவாமி ஆளுக்கு ஒரு சோளக் கொண்ட வீதம் எடுத்து சுட்டு சாப்பிடலாமா அப்படின்னு. அப்போ சமர்த்த ராமதாசர், ஆ சரி, அதாவது அந்த இது வயக்காடை முழுக்க கொள்ளையடிக்கிற மாதிரி எடுக்க மாட்டான். அங்கே அப்போல்லாம் சாதாரணமாக யாராவது 1-2 எல்லாம் பிடிச்சானே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான், அந்த இதையே நாசம் பண்ணுறா நிறைய இருக்கு. இல்லை யூஸ்வலாக சமர்த்த ராமதாசர் அதான் சொல்ல மாட்டார், இதுமாதிரி சிஷ்யா கேட்டால் சரின்னு விட்டுட்டார். சிஷ்யாவில் என்ன பண்ணால், அங்கே நிறைய லைனாக வயக்காடு இருக்குது, ஒரே வயக்காட்டில் இறங்கி சோழ கொண்டையை உடைக்கலை, அடுத்தடுத்த வயக்காடு அந்த வரப்பு இருக்கும் இல்லையா, அதனால் அடுத்தடுத்த வயக்காடுன்னு தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு வயக்காட்டில் ஒவ்வொரு சோழ கொண்டை அந்த மாதிரி ஒரு 10-15 சோழ கொண்டை உடைச்சிருப்பா வச்சுக்கோங்களேன், நல்லா விளைஞ்சிருக்கு. நான் இன்றைக்கு கோலாப்பூர் போகும்பொழுது பார்த்துருக்கேன், சோழக்காட்டில் அந்த சோளமெல்லாம் விளையும், அப்படியே வாசல்லையே அப்படியே உடச்சி அப்படியே சுட்டு அப்படியே மேலே எலுமிச்சம்பழம் தடவி ஆ சொகம் என்னதுன்னா அதெல்லாம் ஒரு அழகு என்ன.
ஃபார்ம் ஃப்ரெஷ். அதெல்லாம் நிஜமாவே சிலதெல்லாம். அதே மாதிரி இந்த வாட்டி கூட நான் உடுப்பி டு ஸ்ருங்கேரி போகிற வழியில் ஒரு காட்டு வழி பாதை அது, அந்த காட்டு வழி பாதையில் போகும்போது குதிரைமுக்கு அந்த ரூட் வழியாக போகும்போது ஃப்ரெஷ்ஷாக பைனாப்பிள் அப்படி வாங்கி அப்படி கட் பண்ணி வச்சுருக்கா. பா என்ன ருச்சி, அந்தந்த இடங்கள்ல என்னெல்லாம் கிடைக்கிறதோ அனுபவிங்கோ. தெய்வமே கொடுக்காது பாருங்க, பைனாப்பிள்லாம் அழகாக உரிச்சு அந்த மேலே இருக்க முள்ளெல்லாம் எடுத்து கட் பண்ணி பீஸ் பீஸாக வச்சு அப்படி பேப்பரில் கொடுக்கலாம். சொக்கம் தெய்வம் அனுகிரகம் பண்ணுறது, உடம்பு நல்லா வச்சுக்கோங்க ரைட், அது முக்கியம். அவன் நல்ல காஃபி ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுக்கோங்களேன், டிபெண்ட்ஸ் அப்பா. நல்ல டீ, நல்ல பூக்கள், நல்ல பழம். நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் காஃபி பூக்களுடைய வாசம், அதெல்லாம் அங்கே போய் நான் மெட்ராஸ் ஐயோ காஃபி பூ வாசனையே இல்லை, நான் காஃபி பூ எப்படி இருக்கு தெரியல, நான் என்ன பண்ண முடியும். அந்த வழியில் போகிறேன், காஃபி தோட்டத்தை பார்த்தோம், இறங்கினோம், நின்னோம். கரெக்டாக எங்கள் வண்டி வேறு பஞ்சர், டிரைவர் சார் நான் கொஞ்சம் ஸ்டெப்னி மாத்துறேன், ரைட்டு அணி மாற்று. அதில் போய் நான் காஃபி தோட்டத்துக்குள்ள போய் பூ எல்லாம் பார்த்து வீடியோ எடுத்து வாசம் முகந்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஜம்முன்னு வந்துட்டேன். வண்டி பஞ்சர் ஆச்சேன்னு நினச்சினே ஆகலை, சரியாக எடுத்து டைம் யூட்டிலைஸ் பண்ணிப்போம், காஃபி என்ஜாய் பண்ணுவோம். சொல்லும் அப்போ அங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஃபில்டர் காஃபி ஜம்முன்னு வாழ்க்கை சுகமானது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. இந்த பசங்க அழகாக சோளம் கொண்டு உடைச்சானுங்க, அழகாக சுட்டானுங்க, அதுக்குள்ளே ஒரு வயக்காட்டுக்காரன் வந்துட்டான். செம்ம கோவம், அவன் பார்த்தான் எல்லா சோளம் கொண்டையும் என் காட்டில் தான் உடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு வந்து என்னையும் விசாரிக்கல அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சமர்த்த ராமதாசோடைய சிஷ்யர் அவர் ஐயா சொல்கிறத கேளுங்கோ அப்படின்னு அவனுக்கு இன்னும் கோவம் அடங்கலடே, வாங்கினாங்க யாரோ நாலஞ்சு கள்ளவாணி பாருங்க அடிக்கிறான் உடச்சிருக்கானுங்க பாருமா அப்படின்னு அடி அடின்னு அடிக்கிறானு எல்லாரும். அப்போ அவன் திரும்பி பார்க்குறான், பாறை மேலே சமர்த்த ராமதாசர் இப்படி எப்பயும் போல் அவர் தலை கீழே கையை வச்சுண்டு ஆகாசத்தை பார்த்துட்டு கால் மேலே காலை போட்டு இப்படி ஜம்முன்னு விஷ்ராந்தியாக படுத்துட்டுருக்கார். நம்ம ஏற்கனவே காம்பீரியமாச்ச அவன் பார்த்தான், கண்டிப்பாகிட்டான் இங்கே ஒருத்தர் இவ்வளோ நடக்கிறது டேமேன்னு படுத்துட்டுருக்கான்னா நிச்சயமாக இந்த கூட்டத்தோட ஆளாக தான் இருக்கும், இவனுங்களை அடிச்சிருந்த அப்படின்னா அவனை தான் அடிக்கணும் சொல்லிட்டு போய் அடிக்க ஆரம்பிக்கிறான் சமர்த்த ராமதாசரை. இவன் கத்துறா டே எங்களை அடுறா அவர் அடிக்காதான் யார் தெரியுமா அதுன்னு, அவன் கையெல்லாம் ஓங்குறான், அதுக்குள்ளே சமர்த்த ராமதாசர் ரெண்டு அடி விழருது. இவா கடுப்பாயிட்டா சிஷ்யர்கள்லாம், டே யார் தெரியுமாடா அவர் சமர்த்த ராமதாசர்லா, அவரை பார்க்கறதுக்கு சத்ரபதி சிவாஜியே வருவார், ராசேக்கு மட்டும் தெரிஞ்சது உன் கையை காலை வெட்டி சௌராங் பண்ணிடுவார். அல்லறிட்டான் அந்த இவன் அவனுக்கு சேர்ந்து வாழலாம், மன்னிச்சுடுங்கோ 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 திரியாத்திரமாக பண்ணிட்டேன், வயசே சிவாஜி ராசே இருக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கோங்க, மன்னிச்சுடுங்கோ மன்னிச்சுடுங்கோ. சமர்த்த ராமதாசன் ஒன்றும் வருத்தப்படாதுப்பா, அது எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் சாதுக்களாக இருக்கிறதுனால ஓரத்தில் ஒரு நாலஞ்சு எடுத்திருப்போம், ஒரு ஆளுக்கு இப்படியும் மீதி கொஞ்சம் அது நிறையன்னு உனக்கு தோணிட்டு தான் மன்னிச்சுடுப்பா, இது உன்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லி சாதாரணத்துக்கு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். என்னடாது ஆனால் அவனுக்கு பயம் வந்துடுத்து, சிவாஜி ராஜாக்கு விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுவார், வெட்டிடுவார் குருவாச்சவர். அப்புறம் அந்த சோழ கொண்டு தான் சமர்த்த ராமதாசர் சிஷ்யாவோட கிளம்பிட்டார். ஆனால் விஷயம் சிவாஜி ராஜாக்காகவே விழுந்தாச்சு, கண்டிப்பாயிட்டான் ராஜே, அவனை இழுத்துட்டு வாங்க விட்டான். இந்த விவசாயியை இழுத்துண்டு ராஜாவுடைய அரண்மனை ராஜா காலில் வந்து கதறான், தெரியாமல் பண்ணிட்டேன் மகாராஜா மன்னிச்சிருக்கோ. சிவாஜி ராஜா பேசவே இல்லை, இப்படி பார்த்துட்டே இருக்கார். அதுக்குள்ளே கடுதாசி வந்துருத்தவர் சமர்த்த ராமதாசர் இடத்துல இருந்து கடுதாசி, ராமதாசனை கடுதாசி கலகலம் பிரித்து வாசிக்கிறார் சிவாஜியோட அசிஸ்டன்ட். ராசே நிச்சயமாக எனக்கு தெரியும் உனக்கு இந்த விவசாயி விஷயம் தெரிஞ்சிருக்கும், நீ அவனுக்கு சன்மானம் தான் கொடுக்கணும், அவனை எந்த விதத்திலையும் அவமானப்படுத்தக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது. தூக்கி வாரி போட சிவாஜி என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்கு அப்படின்னா யோசிக்கவா, சிவாஜி மகாராஜா ராமதாஸ் சுவாமி அப்படி சொல்லியிருக்கா. ஆமாம் காரணம் என்னன்னு எழுதுற ராமதாசர், பா அந்த விவசாயி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நம்ம எல்லாருக்கும் பசியாத்துறான், அன்னதாத்தா அவன், அந்த வயலில்
முழு உரிமை அவனுக்கு தான் இருக்கு. அவன் அடிச்சான்னா நியாயம் தானே, அவ்வளவு நாள் ராப்பகலா வேலை பண்ணியிருக்கான், சர்வ ஜாகிரதையா பூச்சி கூட்டம் எல்லாத்தையும் பாதுகாத்திருக்கான், பறவைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் பாதுகாத்திருக்கான். கிடைச்சி மனிதர்கள் வந்து எடுத்துட்டு போனாலும் ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு போனாலும் அவன் கடுப்பாக தானே இருக்கும். அவன் அடிக்கிறான்னா அப்போ அவன் நிஜமாவே உழைச்சிருக்கான். அந்த உழைப்பு வீணா போகும் பொழுது அது அவகரிக்கும் பொழுது இது நியாயமான கோபம் தானே ஒன்று. ரெண்டாவது, அவன் கூப்பிட்டோன்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்து அடிக்க வரான், அப்போ இவன் வார்த்தைக்கு அங்கே மரியாதை இருக்கு. அப்போ எல்லாரையும் ஒன்று தரத்து ஒரு லீடரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சக்தி அவன்கிட்ட இருக்கு. அதில் கவனிச்சுப்பார். மூணாவது சொல்றார் சமர்த்த ராமதாசர், நான் ஓரத்தை படுத்துட்டு இருந்தா அப்ப இந்த வேலைக்காரர்கள் அடிக்கூடாது, இவன் தானே காரணம், என்ன அடிக்க வந்தான் பத்தியா. அப்போ அவனுடைய நுணுக்கத்தை நீ பாரு, இந்த மாதிரி ஒருத்தன்னா நம்முடைய தேசத்திற்கு சொத்துப்பா. அவனுக்கு மரியாதை பண்ண ஷால்வ போட்டு அவன் தலையை தலப்பாக கட்டி விடு. அதாவது பத்மபூஷன், பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா, இந்த மாதிரி அவார்டு கொடுன்னு சொல்கிறார். சிவாஜி கண்கள்லாம் கலங்கி போயிடுது. சபையக்கு அவன் அசந்து போகிறான். இந்த விவசாயி பிரமிச்சு போய் நிற்கிறான். ஏன்னா ஒரு சின்ன சம்பவம், ஆனால் அதுக்குள்ள இவ்வளவு நுணுக்கமாக ஒருத்தர் யோசிக்கிறார்னா சும்மா இல்லை. ராஷ்டிர குருன்றது என்ன, பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பார் குரு, பார்க்கறதுக்கு தேமேன்னு தான் இருப்பார், பார்க்கற சில சமயத்தில் குழந்த மாதிரி இருப்பார். சேஷாதிரி சுவாமிகள், திருவண்ணாமலையெல்லாம் பைத்தியக்கார மாதிரி இருப்பார். சுகபிரம்மம் அறபைத்தியமாக தான் இருப்பார். ஜடபரவர் அவளை போல நுணுக்கமாக யோசிக்கவோ, ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விதமான பரிமாணத்தை காட்டவோ யாரால முடியும்? குரு டைமென்ஷன், குருவின் பார்வை, குருவினுடைய பரிமாணம், அவர் பார்க்கக்கூடிய அந்த ஒரு திவ்யமான பரிமாணம், திவ்ய பரமா பரிமாணம் அப்படிதான் சொல்லணும், தெய்வீக பரிமாணம். அசந்தே போயிட்டான் சத்தவிஸ்வாஜன கடுதாசேவா, வாங்கி திரும்ப 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 வாசிக்கிறான். அடிச்சுட்டான், அவமானப்படுத்தான், ராஜகுரு நான் ராஷ்ட்ர குரு, கைய கால வெட்டி போடுன்னு சொல்ல. இதே சமர்த்த ராமதாசர் சில பேர்லாம் சனாதன தர்மத்துக்கு விரோதமா இருக்காங்க, வெட்டி போடு அப்படின்ற. ரைட், இங்க இப்படி உங்களுடைய பாவம், உங்களுடைய செய்கை, உங்களுடைய எண்ணங்கள், இதை பொறுத்து குருவினுடைய அனுகிரகமோ நிகிரகமோ நிச்சயமா உண்டு. சிவாஜிராஜே சமர்த்த ராமதாசர் சொன்னா போலவே அத்தனை மரியாதையும் பண்ணி அவன் அழகா அனுப்பியிருக்கிறார். சூப்பர்ல, என்ன குரு என்ன சிஷ்யன், சும்மா நான் சிஷ்யன் நான் சிஷ்யன் சொல்லிதான் இல்லை, அப்படி நிற்கணும், அப்படி ஜபிக்கணும், அப்படி வாழ்ந்து காட்டணும். நிஜமாவே சூப்பர் குரு சூப்பர் சிஷ்யன் தான் இல்லை. ராதே கிருஷ்ணா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஜய போலோ சீதாராமச்சந்திர பகவான் கீ ஜய். ஜய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கீ ஜய. ஜய போலோ ஸ்வராஜ்ய சிம்மாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கீ ஜய். ஜெய ஹிந்த் பாரத் மாதா கீ ஜய். ராதே கிருஷ்ணா.